நவீன் அண்ட் கண்மணி அவர்கள் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, இது எப்பப்பா நடந்தது அப்படின்ற அளவுக்கு தான் இவங்க ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்தது. ஆல்சோ ஒரு ஷாக்கிங் ஃபேக்டராக இருந்தது. கூட இருந்தவங்களுக்கே ஐடியாவே இல்லை இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. குறிப்பாக நவீன் அவர்களோட நடிக்கிற பிந்து அவர்கள் இவ்வளோ தூரம் ஒரு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு மேட்ச் அலையன்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு ஒழிய இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருந்தாங்க. அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தது எல்லாருக்குமே. ஸோ நவீன் அண்ட் கண்மணி அவர்கள் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க ஷாப்பிங் போனதுலேருந்து இல்லை வெளியில் போகிறதோ இல்லை ஃபேமிலியோட இருக்கிறதோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நவீனுக்கு கண்மணி அவர்கள் ஃபுட் ரெடி பண்ணுறதுலேருந்து ஒரு சில வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்ந்து ஒரு அழகான ஒரு நோட் நவீன் அவர்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பியூட்டிஃபுல்லான நோட்ல நல்லா சாப்பிடுங்க, ஐ வில் பி தே ஃபார் யூ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அப்படின்ட்டு அவங்க வந்து மாத்தி மாத்தி கூப்பிட்டுட்டாங்க. ஜென்ரலாவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பெட் நேம் மாதிரி வச்சுப்பாங்க, அதே மாதிரிதான் இவங்க பட்டு பட்டு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிறாங்க. அண்ட் இவங்களுமே அதுக்கு லவ் யூ பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நவீன் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ஃபில் லஞ்ச் பாக்ஸோட சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான ஜூஸுமே கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதை நிறைய பேர் இவ்வளவு தூரம் கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூ கைஸ் ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷஸ் சொல்லிட்டு வராங்க. இந்த நியூ ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே புரியல, வேற இருக்கா சார்? நியூஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 டெலிகாஸ்ட் ஆகும், ஆனால் நான் அதுக்கு வந்து 4 ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ நான் 3 எந்திரிப்பேன். ஆனால் எனக்காக 7:30 நியூஸ் அலாம் வச்சு பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு எனக்கு ரெண்டு பேர் வந்து வச்சுருந்தாங்க வீட்டில், ராதிகா கண்மணின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் போயிட்டு ராதிகா அப்படின்னு சொன்னால் தெரியாது யாருக்கும். ஜெயா டிவி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற சமயம் செய்திகளுக்காக ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்களா, எங்கள் பொண்ணு வருதுன்னு வரவே இல்லை. பயங்கர ரூமர்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. மார்ஃபிங்லாம் வந்து ரியலாக மார்ஃபிங்கானே தெரியாது, அதில் ஏற்கனவே எக்கச்சக்க அடி வாங்கியிருப்போம் நம்ம வீட்டில். அப்புறம் பின்னாடியே வந்துட்டு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்னங்க பேசுறீங்க நீங்கள், நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் இந்த மாதிரி பின்னாடி வந்தீங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க பெரிய உலக அழகியா, நீ எல்லாம் வந்து என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் அவங்க மாதிரிலாம் வர முடியாது, யாரையாவது கம்பேர் பண்ணி பைத்தியமாடா நீங்கள்லாம்.